die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? Where you... உங்க பேருங்கம்மா? சவுந்தலாங்க. இது என்ன ஊருங்க? பேரு அரியூர். அரியூர் அரியூர் இதுங்களா இல்ல அரியூர் மட்டும்? அரியூருங்க. இங்க எத்தனை வீடு இருக்குங்க? 32 வீடு இருக்குங்களா? சரிங்க. வீடுலாம் இதுதான் வீடுங்களா? வீடு எல்லாமே கீழே தான் போகணுங்களா? சரிங்க. ஆ சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா. நடந்து போகிற வழி ரொம்ப மோசமாக இருக்குங்களா? சரி சரிங்க சரிங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ கோத்தகிரி மலைப்பகுதியில் இருக்கிறேன். அரியனூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இங்கே வந்து வர்ற வழியில் ரெண்டு ஊரை பார்த்தேன். அதாவது சுடுகாடு மட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமமும், அதுக்கு அடுத்தபடியாக ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற இன்னொரு சின்ன கிராமமும் இருக்குது. அதை தாண்டி வந்தோம்னா அரியனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகலாம். இதுதான் அரியனூர் கிராமத்துக்கு போகிற வழிங்க. வழி வந்து நடந்து போகிற வழி தான். ஒத்தடிப்பாது தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அட்டடி கிராமத்தில் இருந்து சரவணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் தான் நம்மளை இன்றைக்கி வந்து வழி நடத்தி என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. கீழே வந்து நடந்து போகிற படிக்கட்டு வழி இருக்குது. பரவாயில்ல, படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ரோடு. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்களை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. வழி எப்படி இருக்கும் பாருங்கள். கீழே வந்து ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. என்ன வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. வழியெல்லாம் கொஞ்சம் வழி குடும்போல் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். ஃபுல்லாக பாசனமாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக. கொஞ்சம் ஏமாந்தாவே கால் ஸ்லிப் ஆயிரும். நடந்து போகிறக்கே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குங்க. வழி கூட்டும் போல இருக்க சொன்ன மாதிரி. அதனால தான் அவங்க மேலே சொன்னாங்களா, பார்த்து நடந்து போங்கண்ணே. கீழே என்ன சவுண்டு வருது? ஆரோட சவுண்டுங்களா? எந்த ஆறுங்க? ஆ சரிங்க. ஓ இதை அந்த டால்ஃபினோஸ் மூக்கு மலையோடது. ஓ அந்த ஆறு இங்கே வருதுங்களா? ஓ அந்த சொல்ல போனால் என்னென்னா அந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். ஓ ஆ வாட்டர் ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஆறு இதில் வருதுங்களா? ஓ சரி சூப்பருங்க. இங்க அப்படியே இந்த ஏரியாவை அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. வராங்க வராங்க, அப்படியே மேலேருந்து ஒரு கவர் பாயிண்ட் அப்படியே வராங்க. எல்லா பயங்கரமான இன்றைக்கி பனிமூட்டம். பனிமூட்டத்தில் பார்க்குறக்கு செமையாக இருக்குது. காலையில் லைட்டாக வந்து மழையும் தூரி இருக்குது. அதனால் வந்து கிளைமேட்டு ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. தனியெல்லாம் இங்கே வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வந்து வழி வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவும் பொறுமையாக தான் நடந்து போகணும்.
இதுக்கு மேலே வந்து பஞ்சாயத்து ரோடு காணும் போல இருக்கு. இதோட பஞ்சாயத்து ரோடு முடிஞ்சுங்களா? போகுதுங்களா? விட்டு விட்டு போகுதுங்களா? சரி, சேதாரமாகிடுச்சு. அதாங்க, என்ன மலை அடிவாரத்துக்கே போயிருங்களா? ஆ, அடிவாரத்தில் இருக்கு. சரிங்க, எத்தனை வீடு இருக்குங்க அங்கே? 10-20-30 வீடு இருக்குங்களா? சரி, பார்த்துருவோம். போக முடியாது, கண்டிப்பா கண்டிப்பா. அர்ஜென்ட்டுக்குன்னா ரொம்ப கஷ்டம். எதா இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணி போனதா? முன்னாடியே பிளான் பண்ணி போனதா? வலி கூடுது. ஆமா, ஃபுல்லாகவே காடு தான். இன்னும் இந்த பக்கம்லாம் ஒரு வழி போகுது, காட்டுக்குள்ளே போகிற வழிங்களா? ஃபாரஸ்ட் வழிங்க. சரி, இது என்ன தண்ணி பைப்புங்களா? பஞ்சாயத்து தண்ணி பைப்பு. இந்த கோயிலுங்களா? இது மேலே ஒரு கோயில் இருக்கும் போல இருக்கு. கீழே போயிட்டு வந்துடலாம், கீழே போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்து பார்த்துக்கலாங்க. ஊருக்கு போகிறது இறக்கத்தில் இறங்கி போயிடலாம், மேலே ஏறுறதுக்கு தான் போதும் போதும் ஆயிரு, டயர்டாயிரு. நல்ல மேடு, ஆமாங்க. இங்கே முள்ளூருக்கு, முள்ளூருக்கு போகிறக்கே ஒரு 7 மணி கிளம்பினா ஒரு 10 மணிக்கு போகலாம். ஏன்னா வழியெல்லாம் பார்த்தா வழியெல்லாம் இடிஞ்சிருக்கு, அதனால் வண்டி போகிறதும் கஷ்டம். இதை கோயிலுக்கு போகிற வழிங்களா? எந்த ஒரு சத்தமும் இல்லை, அமைதியான சத்தம், காட்டு சத்தம் மட்டும்தான். எதுங்க மிஸ்ட்னால காமிக்க மாட்டேங்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டு. மிஸ்ட் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? பயங்கரமான மிஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி. பரவாயில்ல, மிஸ்டேக்குனால தான் இறங்கிட்டு ஏறலாம், இல்லைன்னா ஏற முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஆ, வெயில் அடித்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஊர் வந்துருச்சாட்ருக்குங்க? கொஞ்சம் தான்.
அரியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா காரமணிலேருந்து வர்றேங்க. காரமணிங்க, சொந்தூர் நம்ம காரமணி தான். காரமணின்னா எல்லாத்துக்கு தெரியும் நினைக்கிறேங்க. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் நீலகிரி. நீலகிரிங்களா? நீலகிரி, ஓகேங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? சரிங்க. வந்த வழியை பாத்தங்க. மேல அந்த எஸ்டேட்டு அந்த இது முடியுது இல்லைங்க. சரிங்க. அந்த இடத்துல தான் அங்கே போய் வாங்கி தூக்கிட்டு வரணும். சரி. எங்கிங்க? அந்த சுடுகாடு மட்டம். சுடுகாடு அங்கேருந்து தூக்கிட்டு வரணும். இப்போ தூக்கிட்டு வரணும். 25 கிலோ. சரி. 20 கிலோ தான் தூக்கிட்டு, அதே தூக்கிட்டு வரனா கஷ்டம். கஷ்டங்க. ஆ ஆ, அந்த மாதிரி இதாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மலையில் பெய்யறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி மட்டம் வரைக்கும் வந்துச்சிங்களா? அது வரைக்கும் வண்டியில் வண்டி வந்துச்சு. இப்போ ரோடெல்லாம் சேதாரமானதுனாலே நீங்கள் அந்த சுடுகாடு மட்டம் போய் அங்கேருந்து தூக்கிட்டு வரணுங்களா? ரேஷன் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எப்படி தெரிஞ்சுங்களா? ஆரம்பத்தில் சரிங்க. கொட்டகொம்பு. கொட்டக்கொம்பை. கொட்டக்கொம்பை. ஓ சரிங்க. அங்கேருந்து தூக்கிட்டு வரணுங்களா? அங்கேருந்து வாங்கி. சரிங்க. ஒன்று பஸ்ஸில் வந்து முள்ளூரில் இறங்கிட்டு நடந்து தூக்கிட்டு வரணும். சரிங்க சரிங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு ஷார்ட் கட் வழி இருக்குங்க. சரிங்க. அது இல்லை, கொட்டக்கொம்பில் இருந்து அப்படியே. ஓ, அப்படியே வந்து சுகாதார மடத்துக்கு வந்துட்டு. ஆ சரிங்க. இங்கே வந்துடலாம். நடைபாதை இருக்குது, ஒத்தடி பாதை மாதிரி ஷார்ட் கட் வழி. இது மாதிரி. ஓகே ஓகே. இப்போ அந்த ரோடு போட்டிருக்காங்களா முள்ளூரில் வந்துங்க, அது எப்போ போட்ட ரோடுங்க? அது இப்போ போட்டு இப்போ என்ன 1 மாதம் 2 மாதம் தான் இருக்குங்க. ஓ இப்போ தான் போட்டாங்களா? இப்போ தான் போட்டோம். ஓ, ரோடு புதுசாக தெரிஞ்சு. எஸ்டேட்டில் விட மாட்டேன்ட்டாங்க. சரிங்க. எஸ்டேட்டு விட முடியாது அப்படின்னு. சரிங்க. அப்புறம் அது இது பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம மோத முடியுங்களா? கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. அப்புறம் போட்டுட்டாங்க. சரி சரிங்க. இப்போ அதனால் இப்போ பாருங்க, போகும்போது இங்கே ஆளுங்க போனால் பைக் போனால் 25 ரூபா. ஓ, இப்போ பைக் போனால் 25 ரூபா கொடுக்க? இல்லை, இங்கே ஆரம்பத்தில். ஆரம்பத்தில் சரிங்க. பைக் போனால் 25 ரூபா. சரிங்க. ஜீப்பு போனால் ஜீப்புக்கு 50 ரூபாயும் 100 ரூபாயும். ரோடு போடாதுக்கு முன்னாடி? முன்னாடி. சரிங்க. அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. லாரி வாங்கிச்சுன்னா 500 ரூபா. 500 ரூபா லாரி வந்தா? லாரி வந்தா. ஓ சரி. வாங்கிட்டு இருந்தாங்க. சரி சரிங்க. அப்புறம் எங்கே அங்கே கூட்டடாவில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இந்த எஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட. சரிங்க. தெரியாது. சரிங்க. அப்போ இந்த ஊருக்காரங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அர்ஜென்ட் ஆத்திரத்துக்கு போனோன்னா கேட் போட்டு விட்டுறாங்க. கேட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படிங்கும். அப்போ எங்களுக்கு சரி வேண்டாம், அவங்களுக்கு வந்தா கேட்டு சாத்த வேண்டாம், கேட்டு அப்படியே இதாக பண்ணி விட்ருங்க அப்படின்ட்டாங்க. சரிங்க சரிங்க. அப்படி அதுக்கு பின்னாடி அப்படியே அப்படியே ஆகி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படியே கவர்மெண்ட் இதாகி. சரிங்க சரிங்க. இன்னும் இப்போ ஒன்றும் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவும் எங்களுக்கு ரோடு வந்து நீங்கள் சுடுகாடு மட்டம் வரைதான் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பைக்கில் வேணால் வரலாம் இல்லைங்களா? ஜீப்புகளாக வராது. நீங்கள் இப்போ ரேஷன் வாங்கினாலும் நீங்கள் சுடுகாடு மட்டும் போகணும். அங்கே போய் தான் வாங்கிட்டு. அங்கே போய் அங்கேருந்து சம்மந்தம் கொண்டு வரணும். ஏதாவது பைக் இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி மட்டம் வரைக்கும் வந்து அதுக்கு மேலே சம்மந்தம் கொண்டு வரணுங்களா? சின்ன வண்டியில. சரிங்க. பிக்கப் இருக்கு, அது மாதிரி வண்டியில. சரிங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்து ரேஷன் போட்டுருவாங்க. ஓ சரி. ரோடு தானே இப்போ மேலே சுடுகாடு. இதெல்லாம் இந்த மழை பெஞ்சனால ரோடு மோசமாக இருச்சுங்களா? ரோடு அது 2-3 இடத்துல. ஆ பார்த்தங்க பார்த்துங்க, 2-3 இடத்துல ரோடே இல்லை. ரொம்ப ரோடே போச்சுங்க. வெட்டித்தரேன் இருக்காங்க பஞ்சாயத்தில். ஓ சரிங்க. இந்த மழை வர இப்படி ஆயிடுச்சு. இந்த மழை முடிஞ்சதுக்கு முன்னாடி வெயில் அடிக்கிற சீசன்ல வந்து கொஞ்சம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்களா? ஏதோ ஜீப் போற மாதிரி, சின்ன வண்டி போற மாதிரி. சரிங்க சரிங்க. இந்த மாதிரி ஜீப்பு சின்ன சின்ன வண்டி போகிற மாதிரி. சரி, தரோம் வெட்டி தரேன்ட்டுருக்காங்க. அப்புறம் அது பெரிய அது இல்லை, பெரிய வண்டியெல்லாம் வர்றதா அது பெரிய அமௌண்ட் வேணும். ஆமாம் ஆமாம், பெரிய வண்டி வராதுங்க எனக்கு தெரிஞ்சளவுக்கு. ஜீப் வேணால் எதாவது பண்ண வர மாதிரி பண்ணலாம் கூட எங்களுக்கு போதுங்க. ஏதாவது ரேஷன் உங்களுக்குலாம் இந்த மட்டம் வரைக்கும் வந்துடும். வந்துடும். அர்ஜென்ட் ஆத்துறதுக்கு ஏதோ போய்க்கலாம் வந்துக்கலாம். சரிங்க சரிங்க. அப்படின்ட்டு அது அப்படி இது பண்ணிவிட்டு அது நிற்கிது, வெட்டி தர்றேன்ட்டுருக்காங்க பஞ்சாயத்தில். ஓ சரிங்க. தெரியலைங்க. சரி சரி. ரோடு போட்டிருக்காங்க கீழே வரைக்கும். ஆ சரிங்க. கீழே கீழே இங்கே வரைக்கும் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. எங் ஹாஸ்பிட்டலில் என்ன அப்படி ரோடு போகுது? ஆமாங்க ஆமாம். போயிட்டு சரிங்க. அங்கே ஒரு 5 குடும்பமும் என்னமோ இருக்காங்க. காக்கா குண்டு. காக்கா குண்டு. ஆ சரிங்க. அங்கே ரோடு போகுது. சரிங்க. அப்புறம் சென்டரில் வந்து பிரியுது. ஆ சரிங்க. உள்ள பிரிஞ்சு அப்படியே இதுக்குள்ளே வரும். வந்து கீழே வரைக்கும் போகும். ஓ சரிங்க. இப்போ காக்கா குண்டங்கிறது இங்கே கீழே போகணுங்களா? காக்கா குண்டுங்கிறது அங்கே இங்கே மலைக்கு மேலே அந்த பக்கம் போகணுங்களா? அந்த ஆஸ்பத்திரி மட்டத்தில் இருந்துங்க அப்படியே ரோடு போகுது. ஆமாம், ஒரு ரோடு கீழே இறங்குதுங்க. ஆமாம், அந்த ரோட்டில் போகணுங்களா? அந்த ரோட்டில் போனால் அப்படியே காக்கா குண்டு. காக்கா குண்டு. அதுக்கு அந்த பக்கம் ஊர் இருக்குங்களா இல்லை? அதை முடிச்சு ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட். இங்கேயுமே இந்த ஊருக்கு அந்த பக்கம் ஃபாரஸ்ட் தான். ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டாக. இதான் கடைசி ஊருங்க இங்கே. கடைசி
கடைசி ஊர் அந்த பக்கம் காக்கா குண்டு கடைசி ஊர், இங்கே பக்கம் அரியனூர் கடைசி ஊர். சரிங்களா? சரிங்க. அதுக்கு மேலே அதுக்குள்ளே பெரிய 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 தோட்டம். சரி, அரியனூருங்களா? அரியூருங்களா? அரையூர். 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 ஓ ஓகே ஓகே. அரையூர். சரி சரி, நான் புதுசாக வர்ற பேர் கரெக்டாக தெரியல, அதனால தான் கேட்குறேங்க. அரையூர். ஆ, அது வந்து காக்கா குண்டு. ஓகே ஓகே. சரி சரி சரி. இப்போ இங்கே ஒன்று எத்தனை குடும்பம் இப்போ இருக்காங்க? இப்போ என்ன ஒரு 30-35 குடும்பம் நம்ம இருக்கும் மாதிரிங்க. ஓ சரி, எல்லாமே இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இப்போ இங்கே இருக்கோம். பாதி பேர் வேலைக்கு தான் கஷ்டம், எல்லாம் மேலே தான் போயிட்டு வரணும். ஆ ஆ சரி. நானே இங்கே தான் கோத்தையில் தான் கொஞ்சம் நாள் இருந்தேன். சரிங்க சரிங்க. வச்சுக்கலாம். கோத்தையில் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு. சரிங்க. அப்புறம் சரின்ட்டு வீடு கட்டணும் அப்படின்ட்டு பஞ்சாயத்தில். அப்புறம் சரின்ட்டு வீடெல்லாம் கட்டிக்கிட்டு. சரிங்க. ஒரு 10 ஆள் வச்சு அப்படியே பேசிக்கிட்டு. ஓ சரி சரி சரி. அது ஏமாந்தா போய் சிறுத்தை அடிச்சுட்டு போயிருந்தது. ஓ, இங்கெல்லாம் இருக்குங்களா? அது ஏன் சொல்கிறீங்க? சிறுத்தை இருக்குங்களா? யானை சிறுத்தை வேற என்ன இருக்கு? யானை சிறுத்தை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே இருக்கு. ஓ, இது சோளம் மரம் ஃபாரஸ்ட் மரம். ஆ, ஃபுல்லாக சோளங்கிறதுனால பார்த்தோன்னா வந்துருக்கு. பகலே வருங்களா, நைட்டு தான் வருங்களா? நைட்டு தாங்க. நைட்டு தாங்க. பகலில் இப்போ அந்த சிறுத்தைலாம் நைட்டில் வரும். சரிங்க. கஷ்டங்க. இப்போ நாயும் வீட்டுக்கு வச்சுருப்பாங்க, நாயும் அடிச்சிருங்களா? நாயெல்லாம் அடிச்சுட்டு. நாயில் அடிச்சு நாயும் வளர்த்த முடியாதுங்க. நாயும் வளர்த்து ஒரு தப்பிச்சு கிப்பிச்சு ஒவ்வொன்றும் கரெக்டாக நேக்க அந்த இது தெரியும். சரிங்க சரி. அது எப்படி தப்பிச்சு ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஏமா இருக்கிறது அப்படியே அடிச்சு. ஓ ஓ ஓ, அந்த மாதிரி பேர். சரி சரி சரிங்க. அப்படி தான் ஊர் பார்த்து வரேன். இதான் ஊருங்களா? இதான் கீழே கீழே இறங்கிட்டு உங்களுக்கு வீடு தான். ஓ, ஃபுல்லாக வீடு தான். ஃபுல்லாகவே ஃபுல்லாக கீழே வரைக்கும். சரி சரி. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் இருக்குங்களா ஊர்? அப்படி போயிட்டு அது கீழேயும் ஒரு 3-4 வீடு இருக்கு. அப்படிங்களா? நீங்கள் போவீங்களா என்னன்னு தெரியும். போகலாம் போகலாங்க. கடைசி வரைக்கும் இந்த ஊரை கடைசி வரைக்கும் பார்க்கலாம் வந்திருக்காங்க. அப்படி இப்போ போகும்போது அப்படியே ஒன்றும் செஞ்சிருக்கலாம். நீங்கள் அப்படி போயிட்டு அப்படி கீழே போனால் ரோடு வரும். சரிங்க. கீழே இதில் போனால் கீழே ரோடு வருங்களா? இதில் போயிட்டு. சரிங்க. அப்படி வந்தீங்கன்னா ரோடு இருக்கு. சரிங்க. அப்படியே ரோட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. அந்த ரோடுனா அந்த காக்கா குண்டு ரோடுங்களா? இல்லை இல்லை, அது சென்டரில் வரணும். ஓ, அது தனி இன்னொரு ரோடுங்களா? காலையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓ சரிங்க சரிங்க. அதுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஓஹோ அங்கே வந்துடலாம். அது அவருக்கு தெரியும். சரிங்க சரிங்க, பார்த்துறேங்க. சரி, நல்லதையா பார்த்து வரேங்க. பார்த்தோம். இதுதான் அரையூர் அப்படிங்கிற கிராமம். இங்கே 30 வீடு தாங்க. 30 வீடுங்களா? வீடு மொத்தமாக இதான் ஒரு 60-70 வீடு இருக்குது. 60-70 வீடு இருக்குங்களா? காக்கை குண்டு மேலே இருக்க சுடுகாடு மட்டும். ஆ சரிங்க. அப்படி இப்படி சுற்றி அடித்து இருக்கும்போது 70 வீடு எல்லாம் சேர்த்து, ஏதாவது சுடுகாடு மட்டுமே அந்த காக்கை குண்டு அரையூர் இந்த மூணு சேர்ந்து 70 வீடுங்களா? இந்த அரையூருக்கு மட்டுங்க? அரையூருக்கு மட்டும் 30 வீடு. 30 வீடு. 30 வீட்டில் ஆள் இருக்காங்களா? ஆள் பாதி வீட்டில் இல்லை. ஆனால் வருதுங்க. நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பு தூக்கம் எல்லாமே அது இருக்கணும். வருதுங்களா உள்ளலாம்? வருதுங்க. சரி, உள்ள வந்து ஊருக்குள்ள சேதாரம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? சேதாரம் எல்லாம் ஒரு வீட்டுல எல்லாம் வந்து இடிச்சு உடைச்சு. ரெண்டு வீடு அடிச்சிருக்கீங்களா? ஓ சரிங்க. மூணு வீடு அடிச்சிருக்கு. ஓ, ரெண்டு மூணு வீடு அடிச்சிருக்குங்க. ஓ சரி. இந்த வீடு வந்து ஆள் இருக்கும்போதே அடிச்சிருக்கு. இருக்கும்போது வீட்டுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அவங்க இங்கே தப்பிக்கிறதுக்கே வழியில் வழியில் அப்புறம் ஆனியாக ஒரு பக்கம் சுவரை இடிச்சு விட்டுதா, அந்த வழியே இவங்க குதிச்சு ஓடிட்டாங்க. ஓ, தண்ணிக்கெல்லாம் இப்போ எனக்கு குடிக்க தண்ணி வருதுங்களா? அந்த பைப்புள்ள வரதா அப்படியே நேரடி குடிச்சிக்க வேண்டியதாங்க. தொட்டியெல்லாம் கிடையாது, தண்ணி தொட்டியெல்லாம் கிடையாது. ஓ, நேரடியாக அப்படியே வந்து பிடிச்சிக்க வேண்டியதான். இல்லை ஆணு வந்தாலும் அதை பைப்பு ஒழித்து போட்டுருங்க. அதை பிடிக்கிட்டு போயிட்டுங்க. ஓ, அதனால் கீழே வரைக்கும் பாட்டு வரேங்க. அதை அம்மா, நீங்களாம் அரையூருங்களா? சரிங்க. உங்கள் வீடுங்கம்மா? ஓகே இல்லைங்களா? இதெல்லாம் நான் மூங்கில் வீடுங்களா? மூங்கில் வீடுங்க. சரி, இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களாம்மா? இருக்காங்க. இருக்காங்களா?
வீட பாதியெல்லாம் இடிஞ்சு போயிருக்குங்க. அப்படிதான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான்.